என்னது இந்தியா இஸ்ரேலுக்கு வெடிபொருட்கள் கொடுத்து உதவுதா, இதப்போ நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வியெலாம் நமக்குள்ளே வரும். பெரிய கப்பல்லையே போயிருக்காங்க, ஏகப்பட்ட தகவல்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது, வரிசையாக பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி பொலிவியாங்கிற கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் அது நம்ம பிரிக்ஸோட சேரப்போகுது. அவங்க பிரிக்ஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் பெரிய கலவரத்தையே ஏற்படுத்தி அங்கே இராணுவ தளபதியை வச்சு அமெரிக்கா ஒரு ஆட்டம் காட்டியிருக்கு. அது எதுக்காக? லித்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்காகவா? உடனே கூகுளில் சர்ச் பண்ணாதீங்க, அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரஷ்யாவும் இதில் ஏகப்பட்ட சம்பவங்கள் செஞ்சிருக்கு. ஸோ ரஷ்யா, இந்தியா, பொலிவியா, இஸ்ரேல், பாலஸ்தீன், இதுதான் இந்த டாபிக் ஃபுல்லாக இருக்க போகுது. ஜியோ பாலிட்டிக்ஸின் ஒற்றுமொத்த உருவமாய் இது பிரசாத் சிக்னேச்சர். பொலிவிய ஜனாதிபதியினுடைய பேர் வந்து லூயிஸ், அதனுடைய இராணுவ தளபதியினுடைய பேர் வந்து ஜெனிலா, ரைட்டா? அவர் ஆம்பளை தான், ஆனால் ஆம்பளை மாதிரி நடத்துக்க மாட்டார். யார் இராணுவ தளபதி போட்ட மாதிரி என்ன பண்ணுவார்னா, அமெரிக்கா கிட்டே போய் சரணடைகிறதுக்கான வேலையை பூரா செஞ்சார். அதனுடைய ஒரு பகுதியாக அவர் செஞ்சிருக்கக்கூடிய செயல் என்ன அப்படின்னா, பொலிவிய அரண்மனைக்குள்ள, எப்படி பொலிவிய அரண்மனைக்குள்ள அந்த ஜனாட்டினுடைய ஜனாதிபதி இருக்கும்போதே அந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றுவதற்கான வேலையை செஞ்சுருக்கார். அதான் அத்துமீறி வந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சி எடுத்திருக்காரு அமெரிக்காவினுடைய துணையோடு. ஏன் பொலிவியா மேலே, அதுவும் லத்தின் அமெரிக்க நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பொலிவியா, அர்ஜென்டினா அப்படிங்கிற அந்த நாட்டில் பிறந்த செய்குவேரா ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அந்த பொலிவிய நாட்டு மக்கள்கிட்ட இந்த கொரிலா போர் முறையெல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சுதந்திர வேட்கையுடைய மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏற்கனவே 2018-19 தொடக்க காலகட்டத்தில் ஒரு ஆட்சி இருந்தது, அதையும் வந்து அமெரிக்க அரசு கலைத்தது அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி. இப்போ ஜனநாயக அடிப்படையில் பொலிவியாவில் தேர்தல் நடத்தி அதில் வந்து லூயிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. சரி, பொலிவியாவில் இருக்கக்கூடிய அரசை கவிழ்க்கிறதன் மூலியமாக அமெரிக்காவுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரும். லித்தியம் அப்படிங்கிற அந்த பொருள்னால தான். இந்த லித்தியம் அப்படிங்கிற பொருள் இந்த பொலிவிய காடுகளில் 21 மில்லியன் டன் அளவிற்கு இருக்கு. இவ்வளவு டன் வந்து அங்கே இருக்கிறதுனால லித்தியத்தின் மீதான, எப்படி சொல்கிறது, ஆயிலில் எப்படி சவுதி அரேபியா இன்னைக்கு கொடி கட்டி பறக்குதோ அதே மாதிரி லித்தியத்துக்கான அந்த ஆஃபர் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்குது. ஏன்னா மின்சார கார், மின்சார பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறது எல்லாமே இந்த லித்தியம் பேட்டரிஸ் மூலியமாக தான் தயாரிப்பாங்க. ஸோ இதற்கு பெரிய அளவிலான மார்க்கெட் இருக்குது. அது வந்து ஒரு கோல்டு மாதிரியான ஒரு பொருள். அப்படிப்பட்ட ஒரு பொருளை வந்து அமெரிக்கா எப்படி விடுவாங்க? ரெண்டாவது, இதே மாதிரி அர்ஜென்டினா அப்படிங்கிற நாட்டிலையும் சிலிங்கிற நாட்டிலையும் இந்த லித்தியம் அப்படிங்கிற அந்த பொருள் கிடைக்குது. அர்ஜென்டினா மேலே ஏன் வந்து அமெரிக்காவுக்கு பாசம் ஜாஸ்தி அப்படின்னா, அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அந்த பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எலெக்ஷன்லாம் நடந்துச்சு, அவர் ஒரு யூதர். யூதர் அப்படிங்கிறதுனால அவர் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருப்பார், அதனால் அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை. சரி, அமெரிக்காவுக்கு தான் லித்தியம் கிடைக்குதுல ஓரளவு, அப்புறம் ஏன் அமெரிக்கா வந்து பொலிவியா மேலே கண் வைக்குது அப்படின்னா, எனக்கு கிடைக்கிறத விட என்னுடைய எதிரி நாட்டுக்கு ஒரு பொருள் கிடைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் அமெரிக்கா ரொம்ப கண்ணாக இருப்பாங்க. அந்த வகையில் பொலிவியாவுக்கு சைடில் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு காரணம் அவங்க சீனாவுக்கு இந்த லித்தியத்தை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படின்னு. இந்த லித்தியம் அப்படிங்கிற பொருளை பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த எலக்ட்ரானிக் வாகனங்கள் தயாரிக்கிறதுக்கு பெரிய அளவில் உதவுது அப்படின்னு சொல்லியிருந்தது. அதே மாதிரி இதை வந்து பதப்படுத்தி விற்றாங்க அப்படின்னா எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதோ அந்த நாட்டுக்கு லாபம். இப்போ ஆப்பிரிக்க நாடுகள்லாம் பெரிய அளவில் பணக்காரங்களாக மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க இந்த வைரம் உள்ளிட்ட தாது பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதனுடைய மூலப்பொருட்களை விற்பாங்க. அதே இடத்துலையே ஃபேக்ட்ரி வச்சு அவங்க அதை பொருளாக தயார் செய்து விற்றாங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவுக்கு லாபம். அதனால தான் அவங்க மூலப்பொருட்கள் மட்டுமே வச்சுருக்காங்கிறதுனால அவங்கள அடிமைப்படுத்தி வச்சுருந்த ஃப்ரான்ஸுக்கிட்ட இருந்து இப்போது ரஷ்யா அவங்கள ஆளுமை செலுத்துது ஆப்பிரிக்காவில். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன அப்படின்னா, இந்த பொலிவியா கண்ட்ரி சீனாவோடு டைப் பண்ணி
ஒரு பெரிய அளவிலான தொழிற்சாலைகளை வந்து சீன அரசு பொலிவியால் நிறுவுவதற்கான முயற்சி செய்யுது. ஏற்கனவே மெக்சிகோலெல்லாம் அவங்க அப்படித்தான் வந்து அந்த தொழிற்சாலைகள்லாம் நிறுவி கொடுத்தாங்க சீனா, அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய லாபத்தை ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ சீனா எப்படி வந்து ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப பேர் பெற்ற ஒரு நாடு, தன்னுடைய நாட்டில் ப்ரொடக்ஷன் வந்து சூப்பர்வாக இருக்கும், அதை விற்கிறதுக்கான தளமும் சீனாவுக்கு நல்லாவே தெரியும். அமெரிக்கா ஆயுதங்களை விற்கிறதுல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி உலகின் பல்வேறு நாடுகளில் அவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்கா ஆட்சி கவிழ்க்கிறதுக்கான வேலையை, இல்லாட்டி அந்த அரசு தனக்கு சாதகமான அரசாக இருக்கணும். அப்போது பொலிவியாவில் இந்த மாதிரியான பிரச்சனையை ஏற்படுத்தும் போது பொலிவிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களது தேசிய கொடியை கையில் ஏற்றிக்கிட்டு வந்துட்டு இராணுவ தளபதி அந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி நடக்கும்போது மக்கள் எல்லாரும் ஒன்று திரடுறாங்க. நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒருத்தனை நீ வேணான்னு சொல்கிறதுக்கு நீ யார்றா அப்படின்னு அவனோட சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. மறுபடியும் இந்த இடத்துல சேகு வேறா விதச்ச விதங்கிறது இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி கியூபாவினுடைய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த அந்த மனுஷன் இன்னமும் பொலிவியாவில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரா, சாகலை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதமாக தான் இந்த சம்பவம் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப ஹாப்பி. கடைசியில் அந்த பிரசிடென்ட் லூயிஸ் வந்து அந்த இராணுவ தளபதியை கைது பண்ணியிருக்காங்க. இப்போது பொலிவியாவில் அமைதி திரும்பியிருக்கு, அமெரிக்காவினுடைய திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான தகவல் இன்றைக்கி கிடச்சிருக்கு. நான் ரொம்ப காலையிலேருந்து ரொம்ப சின்சியராக அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீனாவுக்கு இது ரொம்ப ஹாப்பி, ரஷ்யாவுக்கு மிக மிக ஹாப்பி, இது நமக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். சரி, நம்முடைய இந்தியா இந்த இஸ்ரேலுக்கு கப்பல் எல்லாம் வெடிப்பொருட்கள்லாம் அனுப்புதுன்னு சொல்லிச்சியே, அது என்ன உண்மையான செய்தியா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க அது முழுக்க முழுக்க உண்மையான செய்தி தான். அதாவது இந்தியாவில் இருந்து மொத்தமாக எவ்வளவுனா 24 டன் வெடிப்பொருட்கள் வந்து இஸ்ரேலுக்கு போயிட்டுருக்கு. இதை வந்து ஸ்பெயின் வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்கு. தன்னுடைய நாட்டுக்குள்ளே அந்த பொருட்கள் எதுவுமே வரக்கூடாது, கப்பல்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னு தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஸ்பெயின் தடுத்து நிப்பாட்டிய விவரம் தான் இப்போது பெரிய அளவில் இந்தியா வந்து அங்கே இஸ்ரேலுக்கு இந்த 24 டன் வெடிப்பொருட்கள் மூலப்பொருட்களை அனுப்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் இதை ஓப்பனாக சொல்லலை. ஸோ இது வந்து கார்த்தஜீனா அப்படிங்கிற துறைமுகம், இந்த துறைமுகத்தில் தான் இந்த பஞ்சாயத்து நடந்திருக்கு. இது வந்து இஸ்ரேலுடைய ஹைபா துறைமுகத்துக்கு இதை அனுப்பிச்சி வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ இதை வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா, ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிஸ்டர் ஜோஸ் மானுவேல் அப்படிங்கிறவர் தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸாக இன்றைக்கி தேதிக்கு பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவிலிருந்து சென்ற கப்பல், இந்தியா சார்பாக அனுப்பப்பட்ட கப்பல், இந்திய அரசே அனுப்பி வைக்கப்பட்ட கப்பலா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை, ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. இராணுவ நாய்களை விட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படியெல்லாம் வந்து அந்த நாய்களை அவங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இந்த அந்த நாய்களுக்கு பயங்கரமாக ட்ரைனிங்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த நாய்கள் என்ன பண்ணுதுன்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஜெபாலியா அப்படிங்கிற முகாமில் இருக்கக்கூடிய ஒரு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 62 வயது மதிக்கத்தக்க பெண்மணி மேலே இந்த இஸ்ரேல் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறதா மிருகம்னு சொல்கிறதான்னு தெரியல, அவங்க தான் வளர்த்த அந்த இராணுவ நாய்களை அந்த பெண்மணி மேலே ஏவி விடுறாங்க. அது கடித்து குதறக்கூடிய காட்சிகள் வந்து அல்ஜசீராங்கிற ஊடகத்தில் வெளியாகிருக்கு. இதெல்லாம் தாண்டி இது ஒரு நிகழ்வு. இன்னொரு புறம் என்னென்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மனிதர்களுமே மிருகங்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை கழிப்போம். யோ கேலண்ட் அப்படிங்கிற நபர், அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, காசாவை நாங்கள் முழுமையாக கைப்பற்ற போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய மனித மிருகங்களை நாங்கள் வேட்டையாட போகிறோம்னு இந்த மிருகம் அங்கே இருக்கக்கூடிய மனுஷங்களை பற்றி பேசுது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல. அங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்களாம் மனித மிருகங்களாம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா யோ கேலண்ட் சொல்கிறார். ஸோ இந்த நியூஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரில. இந்த நியூஸ் வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் வெளிவந்திருக்கு, ராய்ட்டர்ஸ் நியூஸில் வெளியில் வந்திருக்கு, அந்த கார்டியன் நியூஸில் வெளில வந்திருக்கு. எவ்வளோத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இப்படிலாமா யோ கேலண்ட் பேசியிருக்காருன்னு செக் பண்ணி பார்த்தா இத்தனை செய்தித்தாள்கள்லையும் அந்த செய்தியாக வந்திருக்குங்கும் போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இஸ்ரேல் வந்து ஒரு வளர்ந்த நாடு, ஒரு அறிவார்ந்த சமூகம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில்
இப்படி ஒரு கேவலமான ஒரு பேச்சை வந்து யோக் ஆலன் பேசியிருப்பதுங்கிறது மனித சமூகத்தையே அவர் அவமதிக்கிறார் அப்படிங்கிறதத்தான் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. மக்களுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே சரணடைய வேண்டியதாங்க. கென்யா, நேத்தே உங்களுக்கு நான் அதை பற்றிய வீடியோக்கள் போட்டிருந்தேன், ஜூலியன் அசாஞ்சேவோடு சேர்த்து பேசும்போது நம்ம அதை பார்த்துருந்தோம். கென்யாவில் இப்போது அந்த வரி மசோதா, மக்களை திணிச்சு வரி வசூலிக்கக்கூடிய அந்த மசோதா மீது நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு கென்யாவினுடைய ஆளக்கூடிய அரசினுடைய தலைவரே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ கென்ய பிரசிடென்ட் வந்து நான் கொடுத்துருந்த அந்த மசோதாவை ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டார். நான் அதில் சைன் போட மாட்டேன், மக்களுக்கு வரி விதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு புறம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடான காங்கோ, அந்த காங்கோவில் தான் இப்போ பெரிய அளவில் வெள்ளம்லாம் வந்து மக்கள் சிரமப்பட்டாங்க. அந்த நாட்டினுடைய தலைவரை வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சந்தித்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ ரஷ்யாவினுடைய மாஸ்கோவில் வந்து இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு புறம் ஆப்பிரிக்காவினுடனான உறவை வந்து ரஷ்யா பலப்படுத்தி வருகிறது அப்படிங்கிற செய்தி. சிரியாவில் நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சிரிய மக்கள் மட்டும்தான் வாழ்கிறாங்கன்னு, அங்கே அமெரிக்கர்கள் தான் அதிகமான அளவில் இராணுவத்தை கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு புதிதாக ஒரு செய்தி, ரஷ்யாவினுடைய ட்ரோனும் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு, அமெரிக்காவினுடைய ட்ரோனும் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இதில் ரொம்ப காமெடியான விஷயம் என்னென்னா, ரஷ்யாவினுடைய அந்த SU-34 அப்படிங்கிற அந்த போர் விமானமும் MQ-9 அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய ரீப்பர் ட்ரோனும் ஒன்றோடு ஒன்று மோதுவதற்கு தயாராக இருந்த நேரத்தில் அது எதேச்சையாக வந்து பார்த்திங்கன்னா நடந்த நிகழ்வு, மோதாமல் விலகிடுச்சு அப்படிங்கிற செய்தி. ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியான்னு கேட்டால், ஆமாம், ரெண்டு பேருமே சிரியாவில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ ரஷ்யா ஒரு பெரிய பிளானோட சிரியாவுக்குள்ளே என்ட்ரா இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. மேற்கு கரையில் உன்னுடைய ஆதிக்கமெல்லாம் இருக்கக்கூடாது, எந்திரிச்சு பொட்டி பருக்கியை தூக்கிட்டு கிளம்பி ஓடி போடானாயே அப்படின்னு சொல்லாத குறையாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகள்லாம் தொடர்ந்து நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், மேற்கு கரையை விட்டு வெளியே போய் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஐக்கிய நாடுகள் சபை ரொம்ப வன்மையான கண்டனத்தோடு இதை பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. தெற்கு காசாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் பேசும்போது மாறியிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அபு முஸ்தபா அப்படிங்கிற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபர்ங்கிறது அந்த தெற்கு காசா ஏரியாவில் புதிதாக ஒருத்தர் என்ட்ராகிறார். அவர் யாருன்னா இஸ்ரேல் லைவ்லனால் அடைக்கப்பட்டிருந்தவர், அவரை வெளியில் துரத்தி விடுறாங்க. வெளியில் வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கப்படுறார். சேர்க்க போன இடத்துல வந்து அவரை செக் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கல்லீரல், அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி, இதையெல்லாம் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிருக்காங்க இஸ்ரேல்காரங்க. இதெல்லாம் பார்த்து ஷாக்கான டாக்டர், யோ கல்லீரல் எங்கேயா கிட்னி எங்கேயா எதையுமே காணா அப்படின்னு பார்த்துக்குவா. அந்த பக்கம் அவர் சொல்கிறாரு, ஐயா நான் தூங்கிட்டு இருக்கேன், சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், என்னடா வெயிட் குறையிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டாங்கன்னு விவேக் காமெடி தான் ஞாபகம் வருது. ஆனால் இது ரொம்ப கோரமான ஒரு நிகழ்வு, மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் உங்கள் மனசில் பதியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த சம்பவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மனிதனுடைய உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் திருடக்கூடிய வேலையையும் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை உலக மக்கள்கிட்ட முடிஞ்ச அளவு கொண்டு போய் சேருங்க. காசா போற விரிவுபடுத்தக்கூடிய வேலையை தொடர்ந்து வந்து இஸ்ரேல் செஞ்சிச்சு அப்படின்னா இஸ்ரேல் பயங்கரமான தண்டனைக்கு உள்ளாகும் அப்படின்னு துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் எச்சரிக்கை விடுத்திருக்கார். அது மட்டும் கிடையாது, கவுதிகள் இப்போ வந்து பெரிய பெரிய அளவிலான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. இஸ்ரேலுடைய கப்பல் ஒன்று பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க கவுதிகள். அவங்களுடைய ஹைபர்சோனிக், ஹோம்மேடு ஹைபர்சோனிக்கு ஆயுதங்கள் மூலியமாக இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலுடைய கப்பல் எம்எஸ்சி சாரா, அதாவது நெதன்யாகுனுடைய மனைவி பேர் சாரா, அந்த பேரில் இயங்கக்கூடிய அந்த கப்பல் இப்போது துண்டு துண்டாக சிதறி கடலுக்குள் மூழ்கப் போகிறது அப்படிங்கிற செய்தியோடு முடித்துக் கொள்ளலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும், எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.